けて。இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க, மூன்றாவது தலைப்புல வந்து இளைய ராமச்சந்திரன் நம்பிக்கை நம்பிக்கை அதாவது நண்பகத்தை பெறக்கூடிய ஒரு செயல்திறன் மிக்க ஒரு இளைஞர், அவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே முன்னாடி பேசிய பேராசிரியர் சொன்னாங்க, அவர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் சாருடைய குரு ஜி ஆர் மாமான்னு சொல்லுவோம், காந்திகிராம பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் தோற்றுவித்தவர். அவர் வந்து தன்னுடைய இளைய வயதுல காந்தியை எப்படி கூட இருந்தார், அவருடைய எப்படி அவருடைய இணைப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றதை பத்தி இந்த நூலில் குறிப்பிடுறாங்க. அவருடைய புகழ்ச்சி பெற்ற தொண்டர்கள் ஒருவனா ஜி ராமச்சந்திரனை நாம் மறக்க முடியாது. 1988 ஜனவரியில் தேசிய வளர்ச்சி கல்வி மையம் அப்படிங்கிற ஒரு சென்டர், அதுல பேராசிரியர் இக்கேடாவுக்கு வந்து ஒரு சர்வதேச புரிதலுக்கான ஜி ராமச்சந்திரன் விருது அளித்து என்னை கௌரவிப்பதற்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இக்கேடா அவர்களை வந்து தேடி அந்த கௌரவத்தை வாங்கிட்டு போகணும், பட்டம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் வர முடியல பல காரணங்களால். அதுக்காக வேண்டி அவருடைய மகனை அனுப்புற அங்க வந்து இது என் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இந்த விருதை நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது காந்தி இடத்துல நேரடியாக பயிற்சி பெற்றவர். அது மட்டும் இல்லாம காந்தியை வந்து தாகூர் மகாத்மா காந்தி என்று அழைக்கிறார். மகாத்மா காந்தி தாகூரை வந்து குருதேவ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். அந்த அளவுக்கு வந்து அவங்க குரு சிஷ்யா உறவு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது இதை பற்றி சொல்றாங்க. அதே சமயத்துல அமைதி அஹிம்சை என்ற பெயரில் நண்பர்களாக கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. 1924 அக்டோபர்ல வந்து ராமச்சந்திரனுக்கும் அவருக்கு வந்து வயது வந்து 20, அப்போ காந்திக்கு வயது 55. இந்த சந்திப்பு நடக்கும் பொழுது காந்தியிடம் வந்து அவர் பிடித்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஜி ஆர் மாமாவுக்கு காந்தியிடம் உண்மை, அதே மாதிரி அவருடைய தலையில் உள்ள அழகு, இயந்திரமயமாதலுக்கு அவரது எதிர்ப்பு, அது மட்டும் இல்லாம ராட்டை தபர் பற்றி அவருடைய எண்ணங்கள், இது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்ததுனால காந்தியை வந்து அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்புறம் பேராசிரியர் இஸ்கேடா வந்து பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் கேட்கிறாங்க, 20 ஆண்டுகள் தாங்கள் காந்திகிராம் பல்கலைக்கழகத்துல பல்வேறு பணிகளை செய்திருக்கிறீர்கள், என்னென்ன பணிகள் செய்திருக்கிறீர்கள், அதை பற்றி ஏதாவது கூற முடியுமான்னு கேட்கும் பொழுது அதை பற்றி தன்னுடைய கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இங்க வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் காந்திகிராம் பல்கலைக்கழகத்துல பணிபுரிகிற பொழுது நான் மேற்கொண்ட பணி என்னன்னு சொன்னா, கிராமப்புற வளர்ச்சியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டது, இளைஞர்களை அகிம்சை பயிற்சி மற்றும் மக்கள் தொடர்பு மற்றும் தத்துவம் தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் எனக்கு ஈடுபாடு, அதே மாதிரி பயிற்சி அளித்தவர் அப்படின்னு சொல்றார். ஜி ராமச்சந்திரத்தை பத்தி பவுண்டர்ஸ் பத்தி பேசும் பொழுது அது அவருடைய ஆளுமை நிர்வாக திறமை, அதை வந்து எனக்கு ஒரு நினைவு சின்ன மாதிரி இன்றைக்கும் ஒரு ஆணி பேர் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னை பதிவு செய்கிறார். கடைசியாக மீரா பெண் வந்து ஜி ராமச்சந்திரன் மற்றும் டாக்டர் பாண்டே போன்ற எண்ணற்ற சீடர்களை வந்து காந்தி கவர்ந்திருக்கிறாங்க. அதுல வந்து தங்கள் தலைமை லட்சக்கணக்கான அற்புதமான இளைய அகிம்சை வீரர்கள் கூட்டமைப்பு உருவாக்கியுள்ளது. வருங்கால உலகின் போக்குகள்,
விழிப்பான அர்ப்பணிப்பான சர்வதேச சோகாக்கையின் இளைய உறுப்பினர்களின் செயல்களை சார்ந்திருக்கும் என நான் உறுதியாக கூறுகிறேன் என்று முடிக்கிறேன். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இக்கேடாவுடைய பணிகள் இன்னும் மேலும் மேலும் சிறக்க வேண்டும், இளைஞர்கள் தங்களை இன்னும் அதிகமாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி. பேராசிரியருக்கு நன்றி. அடுத்ததாக திரு சி விவேகானந்தர். உதிரம் கொடுத்தோர் உயிர் காப்போம் என்ற முறையில் 40 முறை இரத்த தானம் செய்தவர். மத்திய கிழக்கு நாடுகளில் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. மேலாண்மைவியலில் பட்டம் பெற்றவர், சிறந்த ஆன்மீகவாதி. அவர்களை துணிவிலிருந்து தோன்றிய அகிம்சை என்னும் தலைப்பில் கருத்துக்களை பதிவு செய்ய வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். Thank you. Nice to be here. உங்க முன்னாடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாருடைய மாணவனா நான் ஒரு மாணவனா நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப அற்புதமாக இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. ஃபியர், அச்சம், பயம், இது பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயப்படாதவங்க யாரும் இருக்காங்களா? கொஞ்சம் பயம் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனாலும் இந்த டாப்பிக்கில் வந்து கேடாவும் கருத்தரங்கு ராதாகிருஷ்ணன் ஐயாவும் பேசுகிறதுல வந்து துணிச்சலிலிருந்து அஹிம்சை அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க. அச்சம் வந்து அச்சம் பிறக்கிறதே வன்முறை தான். அச்சம் அச்சத்தில் வன்முறை பிறக்கிறது. இப்போ ஒரே ஒரு டோட்டல் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஹிரோஷிமாவில் பாம்பு போடுறாங்க. ஹிரோஷிமாவில் பாம்பு போடுறது வந்து எல்லாருக்கும் ஒரு பேரை கொடுக்குறது. இப்போ அச்சம் ரொம்ப பயம், ரொம்ப பயமான விஷயமா இருக்குது. அந்த பாம்பு போட்டோடனே பதிலுக்கு அவங்க பாம்பு போடுறாங்க, பதிலுக்கு அவங்க பாம்பு போடுறாங்க, மனுஷனம் பூராமே அழிஞ்சிட்டு. ஸோ இந்த அச்சத்திலிருந்து தான் நம்ம அழிவுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா சூழ்நிலைகளும் ஏற்படுது. அச்சத்தை தவிர்க்க வேண்டியிருக்கு. பயத்தையும் கோழைத்தனத்தையும் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட இருந்து வெளியேற்ற வேண்டிய நிலையில் இருக்கும். வன்முறையும் இந்த பயம்னால, ஒரு பாம்பிங்னால, இல்லாட்டி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வார்னாலேயோ நம்ம உடல் எல்லாமே அழிஞ்சிடும். ஆனால் பயம் கோழைத்தனம் உள்ள ஒரு ஒரு சோல் சோல் சோலில் இருக்கிற மீதி உள்ளதையும் அழிச்சிடும். நம்மளுடைய அகத்தை வந்து ஒரு பாம்பு அழிச்சிடலாம். ஆனால் நம்ம புறத்தை வந்து பாம்பு அழிச்சிடலாம், வேறு எதுனாலும் அழிச்சிடலாம், வன்முறை அழிச்சிடலாம். ஆனால் நம்மளுடைய அகம் உள்ள நம்மளை அழிச்சிக்கிறது வந்து நம்ம அச்சமும் நம்மளுடைய கோழைத்தனமும் மாதிரி தான் இருக்கும். அச்சத்திற்கு ஆளாகும் வரை ஒருவரால் உண்மையான அன்பையும் உண்மையையும் உண்மையாக கூட நம்ம புரிஞ்சுக்க முடியாது, அன்பையும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஒரு டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஹென்றி டேவிட் தோரோவை பத்தி சொல்றாங்க. இவர் யாருன்னா காந்தியால இன்ஸ்பயர் ஆனவர். காந்தியால இன்ஸ்பயர் ஆகி அவர் என்ன சொல்றாருன்னா, நன்மைக்கும் தீமைக்கும் இடையே உடனடியாக போர் நிறுத்தம் எப்போதும் ஒருபோதும் இருக்காது. நன்மைக்கும் தீமைக்கும் உண்டான போர் நிறுத்தம் ஒப்பந்தம் இருக்கவே இருக்காதுன்னு சொல்றாரு. தீமையுடன் விடாது போரிட்டு வெற்றி பெறுவதற்கு தான் நம்ம நல்லவர்களின் இணக்கத்தோட நம்மளுடைய செயல்களை விரிவாக்க வேண்டியிருக்கு. காந்தி வந்து இந்த சுதந்திரத்தை நமக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டாருங்கிறது வந்து அரசியல் ரீதியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது. இதுல வந்து நிறைய ஆத்மசக்தியும் இருக்கு, மனோசக்தியும் இருக்குங்கிற ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களை வலுவாக்கி ஞானமடைய செய்து ஞானமடைய செய்வதன் மூலம்தான் ஒரு தன்னாட்சியை நிறுவ முடியும்னு சொல்றாரு. மக்களை ஞானமடைய செய்வதுன்னு அவர் என்ன பண்ணினாருன்னா, கீழ் மக்கள்ல இருந்தே அவர் காந்தி இறங்கி வேலை பார்த்தாரு. அவர் நிறைய மீட்டிங்ஸ் கண்டினியூஸாக பண்ணுவார். அவர் வந்து ஒரு நல்ல குவாலிட்டிஸ் என்னன்னா, காந்தி பற்றி யாராவது சில பாயிண்ட்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? ஒன் பாயிண்ட் ஓகே. இதில் வந்து ஒரு புது விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த இந்த டிஸ்கஷனில். காந்தி வந்து அவர் ராட்டை சுற்றிக்கிட்டு இருப்பாராம், காதில் வந்து பேசுகிறவங்க காதலை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பேசுகிறவங்க என்ன என்ன பேசுகிறாங்கிறத காதலை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
என்ன சார், என்ன என்ன காந்தியடிகளை ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க அப்படின்னா, அவர் சிம்பிளா சொல்லுவாராம், என் காது கேக்குது, நான் அதுக்குண்டான பதிலும் என்ன வாய் வாய் சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனா என் கை சும்மா தானே இருக்கு, நான் கையில ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அமௌங் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் மென் வந்து இது டூயிங் சீயிங் லிசனிங் எல்லாத்தையும் வந்து அவர் பீக்ல வச்சிருந்தாரு காந்தியடிகள். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, பயம் துணிவாக வேண்டும், தைரியமானோர் செயல்படும் போது அது வரலாறாகிறது, அந்த வரலாறு துணிச்சலான மக்களின் துணிச்சலான செயல் மானிட விழிப்புணர்வை தாக்கத்தை ஏற்படுத்தி அது மீண்டும் வரலாறாகிறது. எந்த ஒரு ஆக்ஷனும் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் போய் ரீச் பண்ற அட்டாக் பண்றப்ப தான் அது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர முடியுது. இதை வந்து இன்னொரு பாயிண்ட்லையும் சொல்லியிருக்காங்க, எதுக்காக நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்குன்னா, அந்த டிஸ்கஷன்ஸ் வந்து லேஸ்பட்ட டிஸ்கஷன் கிடையாது, ரொம்ப டீப்பர் டீப்பர் தான் போய்கிட்டே இருப்பாங்க. அது ஆச்சரியமான மனிதரையா இருந்தீங்க. நிறைவா ஒரு பாயிண்ட் சொல்லி, எல்லாருமே ஹைலி பொட்டன்ஷியல் பீப்புள்ங்கிறது நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே திறமைகள் எல்லாம் நம்ம வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில தான் எப்பயுமே கண்டினியூஸாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு இந்த இந்த திறமைகளை வெளிப்படுத்த முடியலை, இந்த திறமைகள் நமக்குள்ள இருக்கிறத நம்ம சொல்ல முடியலைன்னா, அதுக்கு காரணம் வந்து ஒரே காரணம் வந்து பயம் மட்டுமா தான், ஃபைனலாக அது ஒரு பாயிண்டாக வந்துடுது. ஸோ இந்த பயத்துலேருந்து நீங்கள் விடுவிச்சுக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்பயர் பண்ணுங்கள். அதில் முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா, ஆன்மீக சக்தியும் மனோசக்தியும் மட்டும்தான் காந்தி வளர்த்துக்கிட்டாரு, அதுதான் அல்டிமேட்டாக இருக்கு. ஸோ பயந்தோம் ஏதாவது ஒரு சின்ன பேர் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபைனல் ஆஸ்பெக்ட் டு ரிகன்சைல் இஸ் டு பிகம் கான்ஷியஸ் தட் யூ ஆர் மோர் ஸ்பிரிச்சுவல், யூ ஆர் மோர் டிவைன், யூ ஆர் மோர் மனோசக்தி கூட என்ன சொல்லலாம், வித் லாட் ஆஃப் மைண்ட் பவர். கருத்துரையாளர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அமைதியின் வடிவம், எளிமையின் முகவரி, மாணவருக்கு அகிம்சை தொடர்பான கருத்துக்களை பரப்புவதில் தன் வாழ்நாளை செலவிட்டு வருபவர் நம்முடைய பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயபிரகாசம் ஐயா அவர்கள். அவர்களை சீடர்களுடைய வெற்றி குருவின் வெற்றி என்னும் தலைப்பிலாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். பேசுவதற்காக மன்னிப்பு கோருகிறேன். பிளேட்டோ தன்னுடைய சிம்போசியம் நூலில் சாக்ரடீஸ் வாயிலாக பேசுகிறார், பிசிக்கல் ரீப்ரொடக்ஷன் சந்ததிகள் வழி தொடர்வது என்பது ஒன்று, ஸ்பிரிச்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்பது இன்னொன்று, குரு சீடர் உறவு என்பது பெற்றோர் பிள்ளைகள் உறவு, ஆசிரியர் மாணவர் உறவு, குரு சீடர் உறவு என்பது தலைமுறை தலைமுறையாக ஞானம் தொடர்கின்ற ஒரு வழிமுறையாகும். இந்த அத்தியாயத்தில் மூன்று முக்கியமான கருத்துக்கள் வருகிறது. காந்தியினுடைய காந்தி குருவாக ஜவஹர்லால் நேருவை சீடராக காட்டுகிறார். ஜவஹர்லால் நேரு காந்தி சுடப்பட்டு மண்ணில் வீழ்ந்த பொழுது நம்மை வழிகாட்டிய ஒளி மறைந்து விட்டது என்று வானொலியில் சொல்கின்ற பொழுது, இல்லை இல்லை, இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த ஒளி வழிகாட்டும் என்று சொல்கிறார். இங்கே ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிறது. தனது குருவை மானிட இனத்தின் குருவாக மாற்ற முயற்சி செய்கிறார். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ரொம்ப மிக முக்கியம். டோடா முகிழ்ச்சி டோர் இக்கேடா குரு சீடர் உறவு என்பது மனித குலத்துக்கான குருவாக டோடாவை மாற்ற இக்கேடா முயற்சி செய்கின்றார். முடிவாக இக்கேடா ஒரு பெரிய குருவாக மாறுகிறார். ஜி ராமச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் குரு சீடர் உறவு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். குரு என்பவர் வாழ்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கிறது. ஆனால் வாழ்க்கைக்கு அப்பாலும் குரு ஒளி வீச முடியும் என்பது மிகப்பெரிய கருத்தாக இருக்கிறது. அதற்கு இரண்டு உதாரணங்கள் இருக்கிறது. மாணிக்கவாசகருக்கு கடவுள்
சிவன் நேரடியாக வந்து உபதேசம் செய்ததாக ஈட்சை கொடுத்ததாக வருகிறது. தாமஸ் சங்கராஜ் அவர்கள் குருசிஃபைட் குரு என்ற நூலில் இயேசு கிறிஸ்து திருமையில் ரத்தம் அடிக்கின்ற காட்சி, மனதை மடைமாற்றுகின்ற, ஒவ்வொருவரையும் சீடராக்குகின்ற நிலைக்கு கொண்டு செல்கிறது. அவர் மறையவில்லை, நம்மிலே வாழ்கிறார். நபிகள் நாயகம் மிக மிக ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசி. தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டார், தன்னுடைய வெளிப்பாட்டை மானிடத்தின் சொத்தாக்கினார். அதன் வழியாக தலைமுறை தலைமுறையாக தன்னுடைய கருத்துக்களை, இறை வெளிப்பாட்டை மானிடத்துக்கு கொண்டு செல்கிறார். மூன்றாவது கருத்து, குரு என்பவர் சீடரை ஒரு அடிமையாக வைத்திருப்பவர் அல்ல. வீட்டுக்கு வீடு விளக்கு இருக்கிறது. ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்கிறது, ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல குருவானவர் சூரியனைப் போல இருக்கிறார், அனைவருக்கும் ஒளி வீசுகிறார். குரு சிகரங்கள் ஏறுகிறார், அது முக்கியமல்ல. சிகரங்கள் ஏறி குரு சீடனை சிகரங்கள் ஏற்ற முயற்சி செய்கிறார். அந்த சிகரங்கள் ஏறிய சீடர் குருவின் பாரம்பரியத்தில் தொடர்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு தொடர் ஓட்ட பந்தயமாக, ஒரு ரிலே ரேஸாக இருக்கிறது. இந்த உடல் என்ற வாடகை வீட்டிலிருந்து, இந்த உயிர் தங்கியிருக்கிற இந்த கூட்டிலிருந்து அது உயிர் பிரிவதற்கு முன்பு யூனிவர்சலைஸ் ஆகின்றோம். அதைத்தான் இந்த சாப்டர் சொல்கிறது. சீடரின் வெற்றி, குருவின் வெற்றி என்பது ஒரு புரட்சிகரமான சிந்தனை போக்கு. நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக திருமதி ஜே பரிதா அவர்கள். அனைத்து சமயங்களையும் போற்றும் இஸ்லாமிய சகோதரி, யோக கலை ஆசிரியை, உயர்வான சிந்தனையும் தேடலும் நிரம்ப பெற்றவர். அவர்களை பௌத்தமும் கருணை தத்துவமும் என்னும் தலைப்பில் கருத்துக்களை பதிவு செய்ய வரும்படி கேட்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் பேரறிஞர் அவர்களுக்கும் இக்கருத்தரங்கை ஏற்படுத்திய ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும் ஆனந்தி மேடம் அவர்களுக்கும் சுயநலமின்றி சேவை செய்து கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர் அவர்களுக்கும், அன்பு மாணவ செல்வன் அனைவரையும், அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பௌத்தமும் கருணை தத்துவமும். பௌத்தம் என்றாலே கருணை அப்படின்னு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லா மதத்திலையுமே அந்த கருணை அன்புன்னு சொல்றது பகவத்துக்கு இதுலயும் சொல்லியிருக்காங்க, பைபிள்ல சொல்லியிருக்காங்க, குரான்லயும் சொல்லியிருக்காங்க. எல்லா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஏத்து நடத்தலாம், ஏத்து அவங்க வழி நடத்தலாம். ஆனா கருணையும் அன்புன்றது எல்லா மனசுல எல்லாருக்குமே மனதளவுல இருக்கணும். அப்படி இருந்தா இந்த நாடு, இந்த உலகம் முழுவதுமே அன்பால இருந்து எந்த வன்முறையும் இல்லாம நன்றாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆனா இந்த பதிவுல வந்து இக்கேடாவும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அருமையா பதிவுகள் நிறைய செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு சில வரிகளை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். தாமரை சூத்திரத்தில் புத்தரின் போதனைகள் வந்து தாமரை மலருக்கு பல புதிய அர்த்தங்கள் கொடுக்குது. நம்ம இந்தியாவின் தேசிய மலராக இந்த தாமரையை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். தாமரை வந்து வினோதமான பூ, உலகெங்கும் இதற்கென தனி மதிப்பும் போற்றுதலும் உண்டு. சீனாவில வந்து இது பண்பாளரின் பூ என மதிக்கப்படுகிறது. ஜப்பான்ல வந்து பௌத்தம் மற்றும் பிற தாக்கங்களால் தாமரை ஒரு உன்னதமான தூய படிமமாக கருதப்படுகிறது. பௌத்தத்தின் ஆதி மூலமான இந்தியா ஒரு மிக சிறந்த ஆன்மீக நாடாகும். அதற்கு ஜப்பான் மிக கடமைப்பட்டிருக்கிறது. இந்திய சிந்தனைகளாலும் தத்துவங்களாலும் உலகம் வந்து பொலிவோடு காணப்படுகிறது. புத்தர் பிரதான இந்தியாவில் பிறந்தாலும் அவரது எண்ணங்களும் செயல்களும் உலகம் முழுவதும் உயிர் பிடிப்போடு இருக்கின்றது. பெரும்பாலான இந்தியர்களால் இந்த புத்த மதம் வந்து மதிக்கப்படுகிறது. எல்லையற்ற மேன்மைக்கு வழி. வன்முறை மற்றும் வெறுப்பு எனும் புயல் வீசி அடிக்க அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தும் பௌத்த சிந்தனையின் மீது ஆர்வமும் நம்பிக்கையும் பெருகி வருகிறது.
பௌத்த அடிப்படையில் தான் உலகம் ஒற்றுமையாக முடியும் என மானுடத்தின் பொது சொத்து புத்தர் ஆவார். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல வந்து யாருமே அதை வந்து மனசெல்லாம் கூட அதை நினைக்கிறது இல்ல. அவங்க ஜாதி மதம் இனோ மொழி அப்படின்ற பாகுபாடுதான் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாரும் நம்ம எல்லாம் ஒரே இனத்தவருன்னு ஒரு நிமிஷம் வந்து அவங்க சிந்திச்சிருந்தா வன்முறையும் ஜாதி மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு நல்ல நல்ல செயல்கள் இருக்குது. அதை மொத வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். அது வந்து இப்ப யாருமே அதை மனசளவுல கூட நினைக்கிறது கிடையாது. பௌத்த அடிப்படையில் தான் உலகம் ஒன்றினே முடியும் அப்படின்னு காந்தி கூறியிருக்காரு. காந்தி வந்து சொல்லியிருக்காரு, பொய் தோற்றங்களை எதிர்த்து நின்று இறுதி வெற்றியான உண்மையினாலும் அன்பினாலும் நம்பிக்கை வச்சாரு புத்தர்னு சொல்லி காந்தி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு செயலுக்கும் தன்னை அர்ப்பணித்து அதோட வாழ்ந்திருக்காரு காந்தி. ஃபர்ஸ்ட் வந்து அவரை வந்து தயார்படுத்திக்கிட்டு தான் மற்றவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி இருக்கிறாரு. தன்னை வந்து ஒரு ஒரு வசதிப்படுத்தி ஒரு வக்கீலா இருந்து கோட் சூட்டோட நம்ம மதுரைக்கு வந்துருக்கு. இந்த மக்களை பார்த்து அவர் தன்னைத்தானே இப்படி சட்டை இல்லாம இப்பள கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சு அவர் அன்னைக்கு இருந்து காந்தியடிகள் வந்து சட்டைய போடுறதுக்கே போடவே இல்லை. அவர் வந்து உயிரோட இருக்க வரைக்கும் சட்டையே போடல. அப்படி ஒவ்வொருவருமே நம்ம தன்னை மாத்திக்கிட்டு அதன் வழி நடந்தா யாருக்குமே யார அறிவுரை கூறணும்ன்ற அவசியமே கிடையாது. ரவீந்திரநாத் தாகூர் கூறியிருக்காரு, ஜாதி அமைப்பை வந்து புத்தர் வந்து ஒரு நாள் அங்கீகரிக்கவே இல்லை. அதை மறுத்ததுக்கு மறுத்திருக்காரு. உயிர் பலியிடுதலையும் புத்தர் வந்து மக்களுக்கு வந்து அறிவுறுத்தி உயிர் பலிகள் எந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி மக்களை அறிவுறுத்திருக்காரு. இதற்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் புத்தரை வெகுவாக பாராட்டியிருக்காரு. மாநிலத்துக்குள் பொதிந்திருக்கும் ஆற்றலை புத்தர் வந்து நிறைய இடத்துல வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. மக்களின் ஆசைகள், மக்கள் வந்து பொதுவா அவங்க ஆசையை நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதுதான் நம்ம ஆசைன்னு மக்கள் அதைத்தான் சொர்க்கமா நினைக்கிறாங்க. ஆனா மனதுக்குள்ள வந்து தூய்மையா இருக்கணும் ஒரு அன்பா இருக்கணும் அந்த மாதிரி எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஆனா வந்து இந்த எண்ணங்களை வந்து புத்தர் வந்து நமக்கு அது வந்து வெளிய தோற்றத்துக்கு தான் அது அழகா இருக்கும். ஆனா மனசு வந்து சுத்தமாக வந்து சுத்தப்படுத்தி இருக்காரு. பௌத்தத்துல இது ஒரு முக்கியமான மத குருமார்களுக்கு வந்து சிறப்பு சலுகைகளை வந்து பௌத்தர் வந்து நிராகரிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும் மத குருமார்கள் வந்து இப்ப எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. அப்ப பௌத்தர் புத்தர் இருந்த காலத்திலே மத குருமார்களை வந்து அப்ப இருந்து இன்னும் ஆண்டாண்டு காலமா நான் வந்து தவறா சொல்றேன்னு யார் வர்த்தா ஒரு சில மத குருமார்கள் தான். எல்லாரும் எல்லா மத குருமார்களும் அப்படி இருக்க மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். அப்ப புத்தர் காலத்திலே அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களுடைய சலுகைகளை வந்து அவங்க வந்து அத தன்னுடைய ஆசைகளுக்கும் எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அது அப்பயே புத்தர் வந்து வெறுத்திருக்காரு. பிறப்பு ஒருத்தர் வந்து பிறப்பாலதான் குணத்தை நிர்ணயிக்கிறது எல்லாருமே நினைச்சிருக்காங்க. ஆனா வந்து ஒருவர் தகுதியானவர் என்பது அவரது பண்புகளிலும் செயல்களிலும் தான் அவங்க தகுதியானவங்க. ஆனா பிறப்பால வந்து ஒருத்தர் குணத்தை வந்து யாருமே வந்து அறிய முடியாது. எவரும் பிறரை விட உயர்ந்தவர் இல்லை, அனைவரும் சமம். தற்பெருமை மிக்கவராக இருப்பதற்கு ஒருவருக்கும் உரிமை கிடையாது. அவங்க வந்து வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட இருக்கணும். அவங்க அப்படி இருந்தாலே அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் அற்புதமா இருக்கும். மானிட தத்துவத்தை கண்ணியத்தையும் புத்தர் வந்து திடமான வலியுறுத்தி இருக்கிறார். காந்தி வந்து தனது கருத்துல கூறியிருக்காரு, சாதி என பொருள் கொள்வது தவறாகும். உயர்வு தாழ்வு மனப்பான்மையை வந்து ஒழிச்சிருக்காரு காந்தி. சமயத்தின் பெயரில் சமயத்தின் பெயர்ல வந்து நிறைய வன்முறை இப்பயும் தான் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து அப்ப புத்தரே வந்து அதை ரொம்ப வெறுத்து வந்து மனசு வந்து அவருக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கு. ஜாதியை வச்சு எவ்வளோ எத்தனையோ இடத்துல வந்து வன்முறைகள் வந்து இப்பயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பௌத்தம் சமயத்துக்கு எதிராக பௌத்தம் வந்து சமயத்துக்கு எதிராக எழுந்தது சீர்திருத்த இயக்கமாகும்.
இப்போடா வந்து தனது கருத்துல சொல்லியிருக்காரு, உலகில் உள்ள சான்றோர் பலர் புத்த தத்துவத்தின் சிறப்பினை அறிந்துள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் புகழ் பெற்ற சமய சித்தாந்தவாதியான ஹார்வி ஹார்ட்ஸ் சமயங்களுடைய ஒரு பாலமாக புத்த சமயத்தின் மீதுதான தனது நிலையான ஆர்வத்தை இகோடாவிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார். மாணவர்கள் எல்லாமே எல்லாம் சமமா இருக்கணும், மாணவர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லி பௌத்த மதத்துல இருக்கு. அதிகார மமதையுடன் மத குருமார்கள் செயல்பட்டிருக்காங்க. இதற்கு வழிபாட்டு தலங்களும் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்குது. அதை கண்டிக்க அதை வந்து அந்த அவங்களே வந்து பாதுகாப்பு கொடுக்குறப்ப மத குருமார்கள் எப்படி திருந்துவாங்க? அவங்க திருந்ததுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான். அப்ப இந்த மத குருமார்கள் வந்து உயர் வகுப்பினராக இருந்தனர். இதை எதிர்த்த புத்தர் கடும் துன்பங்களை சந்தித்தார், துணிச்சலுடன் சந்தித்து வெற்றியும் கண்டார். தீமை சங்கிலி தொடரை உடைத்தறிய அகிம்சை கடைபிடித்தார், நல்வாழ்க்கை மற்றும் மகிழ்ச்சி. ஒரு சிலர் புத்தர் வந்து புத்தரை வந்து தவறா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புத்தரை பொறுத்தவரை அகிம்சை ஒரு ஆக்கமான நற்பண்பு ஆகும். அகிம்சை பண்டைய இந்திய ஆன்மீக மரபாகும். விலங்கினை கொல்லக்கூடாது என்பது அவருடைய முதல் கருத்தை வந்து உயிர் பலியிடக்கூடாதுன்றதான். அவர் வந்து அந்த உயிர் பலியிடுவதே கருணை உள்ள கொண்டாலே உயிர் பலியிட மாட்டாங்க. ஆனா வந்து உயிர் பலியிடக்கூட இப்ப மக்களே வந்து மனிதர் கொள்றப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? கருணைன்றது மனதளவுல இப்ப யாருக்குமே கொஞ்சம் கூட கிடையாது. கருணையே இல்லாம போயிடுச்சு, அவ்வளவுதான். ஓர் அமைதியான சமுதாயத்தை உருவாக்குவதற்கு அனைத்து வகையிலும் வன்முறையை நிறைய நீக்குதல் ஒரு ஆக்க வழிகாட்டி கொள்கையாக இருக்க வேண்டும். கோபம், வன்முறை, பழிக்கு பழி இவற்றையெல்லாம் தவிர்த்து அஹிம்சை பண்பு அவசியத்தை வந்து புத்தர் வந்து வலியுறுத்திருக்கார். ஈரேற்றத்திற்கான மக்கள் பயன். பௌத்தம் அடிப்படையில் எவ்வித பாகுபாட்டையும் மறுக்கிறது, அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் பன்முகத்தன்மையை மதிக்கும். ஒவ்வொரு பாகுபாட்டையும் தவறான எண்ணத்தையும் எதிர்த்து போராடும் அமைதி, நட்புறவு, தத்துவம் ஆகியன பௌத்தத்தின் சாரமாகும். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு மனசுலயும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை வந்து இப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருக்க ஒரு நிமிஷம் அதுதான் நிஜமான வாழ்க்கை. 5 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சா இந்த உலகத்துல வந்து போர் கிடையாது, வன்முறை கிடையாது, அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும், அமைதியான உலகம் இருக்கும், சந்தோஷமாக வாழ முடியும். நன்றி. சகோதரிக்கு நன்றி. டாக்டர் பொன்னி மேடம் அவர்கள் அழகாக இணைப்புரை வழங்கியதற்காக அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நாம் நல்லா கைதட்டலாம். இப்பொழுது நாம் சாப்பிட்டு செல்கின்றோம். பல ஊர்களிலிருந்து வந்திருப்பதனால கரெக்டாக 4:30 நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டியிருக்கு. சிலர் 3:30 கிளம்ப வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் சாப்பிட போயிட்டு கரெக்டாக 2:30 கட்டாயம் இங்கே வந்து சேர்ந்துருங்க. சாப்பாடு டேபிளில் வந்து சேர் குறைவாக இருக்கிறது, சிலர் கீழே அமர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கும். பஃபே சிஸ்டம், அவங்களுக்கு வேண்டிய உணவை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெளியே இருக்க குழாயில் கழுவுங்க.